ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பேர்ட்ஸை எப்படி வந்து பேர் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரீடிங் போடுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேல் ஃபீமேல் வந்து பேர் ஆனதுக்கப்புறமும் இன்ஃபர்டைல் எக் கொடுக்கறதுக்கான ரீசனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேவ் பேர்ட்ஸ் ஃபார்ம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து பேர்ட்ஸை வந்து பெட் ஷாப்பில் வாங்குவோம், அப்படி இல்லைனா ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்குவோம். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கும் பொழுது நம்ம செமி அடல்ட்டாக இல்லைனா வந்து யங்ஸ்டர்ஸை தான் வாங்குவோம் பேர்டு. ஸோ அதில் வந்து சில பேர்ட்ஸில் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். யூஸ்வலாக வந்து லெக்ரிங் போட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டோடு வந்து காக்டெயில் ஆஃப்ரிக்கன் மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸை வந்து பண்ண மாட்டாங்க. இதே நீங்கள் ஹை மியூட்டேஷன் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லெக்ரிங் போட்டு டிஎன்ஏ கொடுத்து நீங்கள் பேர்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ கன்யூர், மக்காவ் அந்த மாதிரி பேர்ட்ஸ் போகும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி பேசிக் பேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, ஒன்று வந்து இந்த பெல்விக் போனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 100% அக்யூரசி இருக்காது. ஸோ நம்ம எப்படி வந்து பேர்ட்ஸை வந்து பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெல்விக் போனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணாலும் நம்மளால் ஜென்டரை வந்து காக்டெயில் ஆஃப்ரிக்கன் மாதிரி பேர்ட்ஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆஃப்ரிக்கன் லோபஸ் மாதிரி பேர்ட்ஸில், அதாவது செமியடல் பேர்ட்ஸாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 3 to 4 months பேர்ட்ஸாக வச்சுருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு 3 or 4 பேர் இருக்குன்னா உங்களால் ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த பேர்ட்ஸை வந்து ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் போட்டுடலாம். ஃப்ரீ ஃப்ளைட் கேஜுன்றது நார்மல் கேஜ் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணும்போது 1.5-3 இந்த மாதிரி சைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீ ஃப்ளைட் கேஜுன்றது ஒரு 4 to 2 இல்லைனா 6 to 2 இந்த மாதிரி கேஜ் சைஸில் ஒரு 3 or 4 பேர் பேர்டை நீங்கள் வந்து போட்டுட்டு அதுங்க மெச்சூரிட்டி ஏஜ் அதாவது ஒரு 9 to 11 months வர வரைக்கும் விட்டிங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பேர்ட்ஸ் நல்லா பாண்ட் ஆகிடும். மேல் அண்ட் ஃபீமேல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேராக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கே தெரியும், மேலும் ஃபீமேலும் பக்கத்து பக்கத்தில் பேர்ட்ஸில் உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் பேர்டோட பேரை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உடனே வந்து ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை பாட்டோ கொடுத்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 11 to 14 months வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடனே வந்து பாட்டோ இல்லை ப்ரீடிங் பாக்ஸோ கொடுக்கக்கூடாது. ஸோ 11 to 14 months அப்புறமா நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ப்ரீடிங் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 9 months பாட்டோ இல்லை ப்ரீடிங் பாக்ஸோ ப்ரொவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பேர்ட்ஸ் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் ப்ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி எக்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லா இருக்காது. ஒரு சிக் அந்த மாதிரி தான் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த 14 months க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை பாட்டோ கொடுத்தீங்கன்னா பேர்ட் நல்லா ஹெல்த்தியாக ப்ரீட் ஆகி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி பேரோட பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 6 to 14 months வரைக்கும் அந்த பேர் நல்லா பாண்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கும்பொழுது பேர்டு வந்து நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த குரூப் ப்ரீடிங்கில் போடுறதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் வந்து பேர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சில டைமில் மேல் அண்ட் மேல் பேர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த மாதிரி ஆகும்பொழுது நீங்கள் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஆட்டோவில் ப்ரீடிங் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பொழுது இப்போ ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் பேராக இருந்ததுன்னா அந்த பேர்டு வந்து பாட் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுங்களோட மெச்சூரிட்டி ஏஜ் வரும்போது ஃபீமேல் பேர்ட்ஸ் மட்டுமே கூட வந்து மேலோட சப்போர்ட் இல்லாமல் எக்கு லே பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கு லே பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த எக்கு வந்து ஃபெர்டைலாக இருக்காது. ஸோ ஃபெர்டிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த எக்கு ஹேட்ச் ஆகி உங்களுக்கு சிக்ஸ் கிடைக்கும். ஸோ நார்மலாக இப்போ ஆஃப்ரிக்கன் லோபர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 eggs லே பண்ணும், 5 to 6 eggs லே பண்ணும். அதே மாதிரி காக்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 to 6 eggs லே பண்ணும். இப்போ யூ அன்யூஷுவலாக உங்கள் ப்ரீடிங் பாக்ஸ்லேயோ இல்லை பாட்லேயோ ஒர் 8 eggs இல்லைனா 10 eggs இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் அண்ட் ஃபீமேலாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து எக்கை கேண்டிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கை தரேன். ஸோ கேண்டிலிங் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த எக்கு ஃபர்டைலாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம முன்னே சொன்ன மாதிரியே வந்து இப்போ நீங்கள் பேர்டை வந்து ரொம்ப ஏர்லியஸ்ட் ஏஜில் அதாவது ஒரு 8 months யூஸ்வலாக ஒரு ஒரு பேர்டுக்கும் ஒரு ப்ராப்பரான ஏஜ் இருக்குது ப்ரீடிங் போடுறதுக்கு. நம்ம ரொம்ப ஏர்லியாக பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதுக்கு நம்ம இன்ஃபர்டில் லெக் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். கரெக்டான ஏஜில் வந்து பேர்ட்ஸ் ப்ரீடிங் போடணும். இப்போ இதே மாதிரி இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பேர் என்னென்னா, ஒரு கிளச் வச்சுருக்கும் பொழுதே கண்டினியூஸாக வந்து அந்த சிக்ஸ் நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த கிளச் வைக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து கேப்டிவ் ப்ரீடிங்கில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த புதுசாக வச்சுருக்க எக்ஸை வந்து மாற்றி நம்மள்ட்ட வேறு பேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் வச்சிடலாம்.
ஸோ இப்போ இந்த பேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 chicks பொறிச்சு கொடுத்துருக்கு. ஸோ என்னாச்சுன்னா மறுபடியும் மேட் ஆகி மறுபடியும் ஒரு 3 egg வச்சுருக்கு. ஸோ இப்போ நான் இந்த எக்கை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன்னா இந்த ஃபீமேல் என்ன பண்ணுன்னா இந்த எக்கையும் இன்குபேட் பண்ணிக்கிட்டு இந்த சிக்ஸுக்கும் ஃபீடு அடிக்கும் பொழுது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா சிக்ஸுக்கு ப்ராப்பராக ஃபீடு கொடுக்காது. ஸோ ஒன்று இல்லை 2 chicks வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த எக் ஆச் ஆகாமலும் இருக்கும், ஏன்னா பாக்ஸ்குள்ளே வந்து சிக்ஸ் இருக்கும்பொழுது மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபீமேலை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ எக் வந்து ப்ராப்பராக ஹேட்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம எக்கை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி நம்மள்ட்ட இன்னும் ஒரு 2 pair இருக்குது அப்படின்னா அதில் ஒரு எக் வச்சிட்டோன்னா அதுங்க ஹேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போது பேர்டு வந்து கண்டினியூஸாக ப்ரீட் ஆகிட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப்டிவ் ப்ரீடிங்கில் வந்து பேர்ட்ஸுக்கு ரெஸ்ட் முக்கியம். நேச்சுரலாக வைல்டில் இருக்கும்பொழுது பேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுங்க ரெஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ஒரு கிளச்சுக்கு அப்புறம் ஒரு 30 days இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு ரீசனபிள் டைம் 2 months கூட டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரீட் ஆகும். பட் இந்த கேப்டிவ் ப்ரீடிங்கில் என்னென்னா நம்ம பேர்டை கேஜ்குள்ளேயே போட்டு வளர்க்குறதுனால இதுங்க கண்டினியூஸாக ப்ரீட் ஆகிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு 2 clutch அப்புறமா வந்து பேர்டுக்கு கேப்பு கொடுத்தோன்னா பேர்டோட ஹெல்த் கண்டிஷனும் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ என்னென்னா அதுங்க வந்து சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து அதுங்க உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணோன்னா பேர்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு போய் அதில் சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணிடும், அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எதுவும் கிடைக்காது. அப்போது ஃபீமேல் வந்து வீக் ஆகிட்டு இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளச்சு முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிக் மட்டும்தான் இருந்துச்சு, இது லாஸ்ட்டு சிக் ஒரு லூட்டினோ. ஸோ இந்த செக்கை வந்து நான் பாக்ஸ் அவுட்டு தானே எடுத்து வெளியே போட்டு வச்சுட்டேன். அந்த கேஜில் வச்சுட்டு பாக்ஸோடைய என்ட்ரியை வந்து பிளாக் பண்ணிட்டேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு மெஷ்ஷை வச்சு பாக்ஸோட என்ட்ரியை பிளாக் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது பேர்டு வந்து கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணுறதை ஸ்டாப் ஆகிடும். ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் இருந்தால் தான் வந்து அதுங்க எக் வைக்க முடியும் கேப்டிவில். ஸோ நம்ம ப்ரீடிங் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பேர்டு வந்து திருப்பி எக் வைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ரீசனபிள் லைக் 2 or 3 months கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து இந்த நெஸ்ட் பாக்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேர்டு வந்து மறுபடியும் ப்ரீடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சில டைம் என்ன ஆகுனா பேர்ட் வந்து உடனே ப்ரீட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம இந்த மாதிரி பாக்ஸை பிளாக் பண்ணும்பொழுது அதுங்க உடனே வந்து மறுபடியும் ப்ரீட் பண்ணாது. ஸோ சில பேர்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 month ரெஸ்ட் விட்டோன்னா ஒரு 1 month அப்புறமா இந்த நெக்ஸ்ட் பாக்ஸோடைய என்ட்ரன்ஸை பிளாக்கை எடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் மேல் போய் பாக்ஸை அக்சஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபீமேல் போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அதுங்க கண்டினியூஸாக ஒரு 2 months இல்லை 3 months கேப்புக்குள்ளே ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கேப்டிவ் பேர்ட்ஸுக்கு ரெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம், அப்போ தான் அதுங்களுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ரெஸ்ட் விடுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு அந்த கிளச்சில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வர கிளச்சில் 4 to 5 eggs வச்சாலும் எல்லா சிக்ஸுமே காப்பாற்றி கொடுக்கும் பேரண்ட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேவ் பேர்ட்ஸ் காம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.